हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नम्मा इनकी चिकन दम बिरयानी एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम इदु रोम्बवे टेस्टा सूपरा पण्णिरलाम अदुक्कु ना इंगे हाफ केजी अलावुक्कु चिकन एडुत्तुक्करेन चिकन नम्म मैरिनेट पण्णि ऊर वच्चिक्कलाम ओरु टीस्पून मंजल्तूळ सेर्त्तुक्करेन रेंडु टेबिस्पून मल्लित्तूळ सेर्त्तुक्करेन और टेबल स्पून मिளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா தூள் ஃப்ரெஷ்ஷா அரைச்சது சேர்த்துக்கிறேன் அதோட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் புதினா இல சேர்த்துக்கிறேன் மல்லி இல சேர்த்துக்கிறேன் அரை லெமன் ஜூஸ் புளிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது நம்ம நல்லா சிக்கன்ல எல்லாம் சிக்கன் எல்லாத்துலயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட இந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் இங்க 1/2 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறேன் 400 கிராம் அளவுக்கு இருக்கும் இது தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதல நம்ம பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ மூடி போட்டு கால்வாசி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கால்வாசி அளவுக்கு ரைஸ் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் குக்கர்ல பிரியாணி பண்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் 1 பட்டை சேர்த்துக்கிறேன் 1 பிளாக் கார்டமம் சேர்த்துக்கிறேன் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன் 4 கிராம் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ மசாலாஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அதோட 1 கப் அளவுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட 1 கப் ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் நல்லா வேகட்டும் மசாலாஸ் எல்லாம் நல்லா வத்தி வேகட்டும் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி குறையணும் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு
தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இருந்து மாற்றி வச்சுட்டு தம்முக்கு ரைஸை லேயர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் நம்ம கால்வாசி வேக வச்சு எடுத்துருக்கிற ரைஸை நல்லா சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாலில் குங்கும பூரை வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போது எல்லா ரைஸையும் லாஸ்ட் லேயராக சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு நம்ம இப்போது குக்கரை மூடி போட்டு தம் போட்டு போட போகிறோம். ஸ்டவ்வை ஹீட் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். நம்ம தம் போட ஒரு கிண்ணத்தை மேலே போட்டுக்கலாம். நல்லா தம்மாகி ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக நம்மள போட்டு வச்சுக்கிற லேயர் எல்லாமே நல்லா வெந்து சிக்கனும் வெந்து வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.